வணக்கம் மக்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு இலங்கையின் இலவச கல்வியின் தந்தை c.w.w. கண்ணங்கரா. அதுக்கு முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நாம் இலவச கல்வியின் தந்தையை பற்றி பார்க்கலாம். c.w.w. கண்ணங்கரா, ஆமாங்க, இவர் தான் இலங்கையின் இலவச கல்வியின் தந்தையாக போற்றப்படுபவர். இனி வாங்க இவரது தோற்றம் மற்றும் சேவைகள் பற்றி பார்க்கலாம். 1884 அக்டோபர் 13 இலங்கை அம்பலாங்கொட மாவட்டத்தில் ரன்தம்பே கிராமத்தில் பிறந்தார். இவரது தந்தை ஜான் டானியல் விஜயகோன் கண்ணங்கர ஆவார். தொழில் பலப்பெட்டிய நீதிமன்றத்தில் உதவி பிசுக்கால் அலுவலர். தாயார் எமிலி விஜயசிங்க ஆவார். பெற்றோர் இவருக்கு வைத்த பெயர் கிறிஸ்தோபர் வில்லியம் கண்ணங்கரா, அதனையே நாம் c.w.w. கண்ணங்கரா என்று கூறுகின்றோம். இவர் தனது ஆரம்ப கல்வியை ரம்தம்பலையில் உள்ள வெஸ்லி கல்லூரியில் பயின்றார். அதன் பின்பு இவரது திறமைகளை உணர்ந்த புகழ்மிக்க காலி ரிச்மண்ட் கல்லூரியின் அதிபர் வன J.H. டரல் அவர்கள் கண்ணங்கராவை பாராட்டியது மட்டுமல்லாது, ரிச்மண்ட் கல்லூரி நிதியத்தின் புலமை பரீட்சையில் தோற்றவும் வாய்ப்பளித்தார். கண்ணங்கரா அவர்கள் அந்த பரீட்சையில் கணித பாடத்தில் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருந்தார். இதனால் இக்கல்லூரி விடுதியில் இலவசமாக தங்கி படிக்கும் வாய்ப்பினையும் பெற்றார். இவர் இக்காலகட்டத்தில் கணித போட்டிகள், 11 துடுப்பாட்ட போட்டி, கால்பந்து, நாடகம், விவாத போட்டி என்று பல்வேறு திறமைகளை கொண்டு தனது கல்லூரிக்கு பெருமையினை தேடித்தந்தார். அதன்பின் கல்வியை முடித்த பிறகு அக்கல்லூரியிலேயே கணித ஆசிரியராக கடமையாற்றினார். பின்பு மொரட்டுவை பிரின்ஸ் அஹாப் வேல்ஸ் கொழும்பு உவஸ்லி கல்லூரியிலும் கடமையாற்றினார். பின்பு சட்டக்கல்வினையை படித்து 1910 சட்டத்திறனியுமானார். 1922 எடித் டி அல்விஸ் எதிரசிங்க என்பவரை திருமணம் செய்தார். அதன்பின் அக்காலத்து விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி அரசியலில் சென்றார். 1923 இலங்கை சட்டவாக்க பேரவைக்கு தெரிவானார். அதன்பின் அரசாங்க சபைக்கும் சென்று இலங்கை தேசிய காங்கிரசின் தலைவராகவும் செயற்பட்டார். 1940 அரசாங்க சபையில் கல்வி அமைச்சராக பணிபுரிந்தார். இக்காலகட்டத்தில் இலவச கல்வியை அறிமுகம் செய்து வறிய மாணவர்களுக்கும் கல்வி பயிலும் தகுதியை வழங்கினார். மத்திய மகா வித்தியாலயங்களை உருவாக்கினார். கல்வியில் உருவாக்கிய மாற்றங்களால் இலவச கல்வியின் தந்தை என போற்றப்படுகின்றார். இவ்வாறு ஆசிரியராக, சட்டத்திறனியாக, வழக்கறிஞராக, அமைச்சராக பல்வேறு சேவைகளை இலங்கை நாட்டு மக்களுக்கே மேற்கொண்டு இந்நாட்டுக்கே தன்னை அர்ப்பணித்து 1969 செப்டம்பர் 23 இறந்தார். இலவச கல்வியின் தந்தையை நாமும் போற்றுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது உங்கள் கேபி. நன்றி.